39 சொல்லி பார்க்க வரும். ரைட். கிருஷாந்தன் வாசிங்க. ஆமாம் சார். மின்காந்தம் தூண்டலை செய்து காட்டுவதற்கு பயன்படுத்தப்பட்ட ஓர் ஒழுங்கமைப்பின் உருவ இங்கே காணப்படுகின்றது. பின்வரும் இச்சந்தர்ப்பத்தில் கெல்வினோமானியில் திரும்பல் ஏற்படுவதில்லை. ரைட். இதை நாங்கள் அன்றைக்கு பார்த்தேன், படம் முழு வடிவாண்டை காட்டினா ரெண்டு விதத்தில் மின் தூண்டப்படலாம். என்னென்ன சந்தர்ப்பம் சொல்லுங்க? உண்டு, மின் தூண்டப்பட வேண்டாம். ரெண்டு சந்தர்ப்பத்தில் மின் தூண்டப்படலாம். உண்டு. காந்த தோயில வச்சுக்கொண்டு மின் சுருளை அசைக்கிறேன். கடிகாரம் உண்டு, காந்தத்தை அப்படியே வச்சுக்கொண்டு என்னத்தை மின் கம்பி சொல்ல சுருள் அசைக்கிறது. அடுத்தது கம்பி சுருளை வச்சுக்கொண்டு காந்தத்தை அசைக்கிறேன். காந்தத்தை அசைக்கிறது. ரைட். அப்போ முதலாவது பாருங்க, சுருளை ஓய்வில் வைத்து காந்த சுருளை நோக்கி அசைக்கும் போது மின் வெறுமை வராதா? வெறும் வராது, வெறும். அப்போ முதலாவது சரி. ரெண்டாவது, சுருள் காந்தம் இரண்டையும் ஓய்வில் வைத்திருத்தல் வெறுமை வராது. வராது வேற வராது ரெண்டு ரெண்டு ஓய்வில் இருந்தா என்னென்று வேறு வராத. மூன்றாவது, சுருள் ஓய்வில் வைத்திருந்து வைத்து காந்தத்தை சுருளிலிருந்து அப்பால் அசைக்கும் போது பெருமா. ஓ ஓ, ஓ அடுத்தது, சுருள் ஓய்வில் வைத்து காந்தத்தை ஓய்வில் வைத்து சுருளை காந்தத்தின் அப்பால் அசைக்கிறது வேறு. வரும் சரி, அப்போ உள்ளதுல எது ஏற்படாது? ரெண்டா இரண்டாவது. எல்லாருக்கும் விளக்கம் சரியா? இதுல ஏதாவது சந்தேகம் இருக்கா? இப்ப இந்த கேள்விக்கு விட சொன்னது நீட் வேணுஜன். ரைட், குட். நிதுர்சி, ஆம் சார். எந்தெந்த சந்தர்ப்பத்தில் மின்னோட்டம் பிறப்பிக்கப்படும் அல்லது கல்வினோட்டம்? காந்த சுருள ஓய்வுல வச்சுக்கொண்டு காந்தத்தை அசைக்கும் போது காந்தத்தை ஓய்வுல வச்சுக்கொண்டு சுருளை காந்தத்தை நோக்கி அசைக்கும் போது அசைக்கும் போது கடிகாரம். இதில் ஒரு சின்ன படம் இருக்கு, பார்ப்போம். தெரியுதா உங்களுக்கு? இல்லை, என்ன இல்ல ஷேர் சொல்லுங்க. பண்ணிட்டு இல்லை, ஸ்க்ரீன் ஷேர் இருந்துட்டு இல்லை தானே? இல்ல தெரியுதாப்பா? தெரியுதானே? ஓம் சார். ஓம் சார். ரெண்டு காந்தம் இருக்கு, ரெண்டு காந்தத்துக்கு இடையில கம்பி சுருள். இப்ப காந்தம் இல்லையா இருக்குது, இதுல கம்பி சுருள் சுத்துது. இது முதல் முறை பார்த்துறேன். இயங்குது பாருங்க. அது ரெண்டு பிரஷ் இருக்கும், அது கார்பனால் ஆக்கப்படும். பாருங்க, அப்படி அசைய அசைய பாருங்க, அதுல கல்வளமான திரும்பல் வருது, அசையாட்டி வராது. சரி, அப்ப அசையாட்டி வரும், அப்படியே நிக்குது பாருங்க. இதுல அம்புக்குறியில என்ன காட்டி இருக்கினா? வடக்குல தெற்கு என்ன காட்டி வைக்கணும்? காந்தப்புலம் வெரி குட், காந்த புலத்தை காட்டி வைக்கணும்.
அப்ப அந்த மேலே ஒரு அம்புக்குறி வெள்ளை கலர்ல காட்டியிருக்காது, இந்த கடத்தி இயங்கும் திசை. வெரி குட், கடத்தி இயங்கும் திசை. கடத்தி இயங்கும் திசையை என்ன விதியில இருந்து கண்டுபிடிக்கிறாங்க? கடத்தி இயங்கும் திசையை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன விதி பயன்படுத்தப்படுறது? பாருங்க, அதுக்கு ஏதாவது மறந்தாச்சு. கடத்தி, பிளேமிங் இன் இடக்கை விதி. கடத்தி இயங்கும் திசையை கண்டுபிடிக்கிறதுக்கு பிளேமிங் இன் இடக்கை விதி. இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னுக்கு நல்லா கிளியரா இருந்தது, மறக்குது. பிளேமிங் இன் இடக்கை விதி, நான் சொல்றால் கேட்குறா சொல்ல போறீங்க, பிளேமிங் இன் இடக்கை விதி. பிந்தி பிந்தி வாரது லன்சன் சொல்லுங்க. என்ன சார்? பிளேமிங்கின் இடக்கை விதி. நடுவிரல் சுட்டு விரல் பெரிய விரல் ஒன்று கொண்டு செங்குதா வச்சு கேட்க, பெரு விரல் திசையும் சுட்டு விரல் காந்தப்புலத்தையும் நடுவிரல் மின்னோட்டத்தையும் காட்டி நிற்கும் போது பெரிய விரல் திசையை காட்டினோம். நீங்க சொன்னது சரி, அதை பிள்ளை நீ சொல்ல வரும். இடது கையின் முதல் மூன்று விரல்களும் ஒன்று கொண்டு செங்குத்தாக உள்ள நிலையில், அதை நீங்க வீட்டை ஒன்று திருப்பி பார்த்தால் இப்ப வடிவே சொல்லுவீங்க. இடது கையின் அந்த முதல் கேள்வி ஞானத்தை சொல்றீங்க சரியா? இடது கையின் முதல் மூன்று விரல்களும் திருப்பி கேப்பேன, எல்லாரும் கவனிச்சு கொண்டுங்க. இடது கையின் முதல் மூன்று விரல்களும் செங்குத்தாக உள்ள நிலையில் இருக்கும்போது காட்டி விரல் காந்த புலத்தின் திசையிலும் நடுவிரல் மின்னோட்ட திசையிலும் இருக்குமாயின் பெருவிரலானது கடத்தி இயங்கும் திசையை தரும். பெருவிரலானது கடத்தி இயங்கும் திசையை தரும். ரைட், நிரூபனா சொல்லுங்க. ஆம் சார், சொல்லுங்க. இடது கையின் முதல் மூன்று விரல்களும் செங்குத்தாக உள்ள நிலையில் ஒன்றுக்கு ஒன்று செங்குத்தாக, ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றுக்கு செங்குத்தாக இருக்கும். ஒவ்வொரு வசனத்தையும் கவனிக்கணுமா? ஒன்றுக்கொன்று செங்குத்தாக உள்ள நிலையில் காட்டி விரல் காந்த புலத்திற்கான திசையிலும் நடுவிரல் மின்னோட்ட திசையிலும் இருக்குமாயின் பெருவிரலானது அக்கடத்தி இயங்கும் திசையை குறித்து நிற்கும். மதுவிழி, குட். மதுவிழி ஆம் சார், சொல்லுங்க. ஆம் சார், இடக்கையின் முதல் மூன்று விரல்களையும் ஒன்றுக்கொன்று செங்குத்தாக பிடிக்கும் போது நடுவிரல் ஓட்டத்தின் திசையையும் சுட்டுவிரல் காந்தப்புலத்தின் திசையும் குறிக்குமாயின் பெருவிரல் இயக்க விசையை குறிக்கும். கடத்தியின் இயக்க திசையை தரும். கடத்தி இயங்கும் திசையை, கடத்தியின் இயக்க திசையை தரும். ரைட், குட், சரியா? ஒவ்வொன்று ஒவ்வொன்றிலையும் அர்த்தம் இருக்கு, ஒவ்வொரு பொருளையும் விளங்கி கதைக்கப்படும். சரியா? இப்ப பாருங்க, இது நேற்று நாங்கள் விடியது சூம்பாப்பா நிப்பாட்ட சொல்லி சில பேர் கேட்டவர் கொஞ்சம் பேர் காணையில வீட்டுல இருந்து படிக்கிறாரு, ஒரு கரைச்சலும் இல்லை பிள்ளையாரு. அந்த மாதிரி இப்ப இடி முழக்கம் இல்லை, அப்படியான நேரத்துல பேசினேன், ஒன்றும் இல்லை, படிவா படிக்கலாம். ரைட், தொடர். இப்ப மின்னோட்டம் பாயாது, ஏன் பாயாது? ஏன் பாயாது மின்னோட்டம்? இப்ப வெட்டாது. வெட்டாது, காந்த புலத்துக்குள்ள அது அசையல தானே, அசைஞ்சா தானே எவ்வளவு மின்னோட்டம் வரும் சரியா? அப்ப விளங்கிட்டு உங்களுக்கு. இதான் பாருங்க, இதான் போயிருக்கு அப்படி சின்ன.
ரைட். இப்ப இதுல என்ன காட்டிடும், இப்ப இதுக்குள்ள மின்னோட்டம் பாய்கிறது, என்ன என்ன மாதிரி தொழிற்படும்? கதைச்சு போடாத, மின்காந்தம். கட்டிக்காரன். மின் காந்த மாதிரி தொழிற்படும், அதாவது ஒரு காந்த மாதிரி தொழிற்படும். ரொசாரியோ சொன்னது ரைட். இதுல காந்த புலங்கள் வெட்ட போகுது. அசைக்கலாம் பேல் பெரியது பாத்தீங்களா? ரைட். அப்போ ஓய்வில் இருக்கு, ஓய்வில் இருக்கீங்களா செய்யாது, சரியா? ஓய்வில் இருக்கீங்களா அங்க மின் பிறப்பிக்கப்படாது, சரியா? அப்ப இது சின்ன வகுப்புலேயே இருக்குது, இந்த அடிப்படை விஷயங்கள் இருக்கு. ஓகே, இப்ப நான் அதை நிப்பாட்டுறேன். இப்ப சரிதான், கிளியர் அது அந்த ஐடியா. ஓகே, எல்லாரும் அடுத்த கடைசி கேள்வி, வேற 40 கேள்விக்கு வேற போறோம். ரைட். மைக் ஒரு கவர் பண்ணணும் பிள்ளைல, மைக் ஒன்னு இருக்குது. கெவின் லோரன்ஸ் வாசி சியாரா அந்த மைக். குருநாகல் நகரத்தில் வதியும் அனில், யாகத், சுஜித், நாமல் ஆகியோர் ஒரு குறித்த தினத்தில் உட்கொண்ட காலை உணவு பின்வரும் அட்டவணையில் காட்டப்பட்டுள்ளது. பெயருணவு அனில் சோறு, பருப்பு கறி, தேங்காய்ப்பூ சம்பல். யாகத் இடியப்பம், பருப்பு கறி, மீன் கறி. சுஜித் பான் மாவினால் பான், பருப்பு கறி, தேங்காய்ப்பூ செம்பல். நாமல் ரொட்டி, உருளைக்கிழங்கு கறி, தேங்காய்ப்பூ செம்பல். மேற்குறித்த உணவுகளுக்காக அரிசியும் தேங்காயும் குருநாகல் பிரதேசத்திலிருந்து, உருளைக்கிழங்கு நுவரெலியா பிரதேசத்திலிருந்தும் அரிசிமா அரிசிமா புலனருவை பிரதேசத்திலிருந்தும், மீன் நீர்கொழும்பு பிரதேசத்திலிருந்தும், பருப்பு இந்தியாவிலிருந்தும், கோதுமை மா அமெரிக்காவிலிருந்தும் புறப்பட்டது. சரி, அப்ப உங்களுக்கு பாருங்க, அந்த கேள்வி கேள்வி கொஞ்சம் பெருசா இருக்கு, அவ்வளவுதான் விஷயம். சின்னதான் இருக்கு. 4 மாணவர்கள் என்ன? அனில், அனில் ஜஹத், சுஜிந்த், நாமல். அது 4 பேர்த்து தந்திருக்கு. ஒரு ஆள் உங்களுக்கு தெரியும், பொதுவா சிங்கிள்ஸ் வந்து காலமேலேயும் சோறு சாப்பிடுவோம், சோறு பருப்பு தேங்காய் சம்பல். அடுத்தால் இடியப்பம், அது அரிசி மாவு இடியப்பம், கோதுமை மாவு இல்லையா பாருங்க. பருப்பு கறி, மீன் கறி. அடுத்தா சுஜின் வந்து பான், பருப்பு தேங்காய் சம்பல். அடுத்தா ரொட்டி, உருளைக்கிழங்கு, அடுத்தது தேங்காய் சம்பல். இதுதான் சாப்பிடுவோம். கீழே தரவுல தந்திருக்கணும் உங்களுக்கு எல்லாரும் என்ன, குருணா நகரத்துல தான் எல்லாரும் வசிக்கணும், எல்லாரும் ஒரே இடத்துல தான் இருக்கணும், 4 பேரும். ரைட். அப்ப அரிசியும் தேங்காயும் அங்கிருந்து எடுத்திருக்கிறோம்னு சொன்னால் குருநாகல இருந்து, உருளைக்கிழங்கு நுவரெலியா இருந்து வந்திருக்குது, அரிசி மாவு வந்து புலனருவிலிருந்து, மீன் வந்து நீர்கொழும்பு, பருப்பு உங்களுக்கு தெரியும் இந்தியா, அமெரிக்க மா வந்து அமெரிக்க மான்னு சொல்ற கோதுமை மா, அப்ப அமெரிக்காவில தான் வந்திருக்கு. ரைட். இதுல தரவும் உங்களை தந்திருக்கு, சரியா? இப்ப கேட்கிற மேற்குறித்த உணவுக்காக அரிசியும் தேங்காயும் குருநாகல் பிரதேசத்தில் இருந்தும், உருளைக்கிழங்கு நுவரெலியா பிரதேசத்தில் இருந்தும், அரிசிமா பொலனறுவை பிரதேசத்தில் இருந்தும், மீன் நீர்கொழும்பு பிரதேசத்தில் இருந்தும், பருப்பு இந்தியாவில் இருந்தும் திருப்பித்தார். இவற்றில் குறைந்த உணவு மயில் பரிமாணம் கொண்ட உணவை எடுப்பவர் யார்?
அப்போ ஈஸியா கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்யலாம் சொல்லுங்க. பாத்தீங்களா, கரைக்கிறீங்க இல்லை, எப்படி ஈஸியா கண்டுபிடிக்கிறோம்? நீங்க இந்த கேள்வியை பார்த்து பயப்படுறீங்களுக்கு தரவு யோசிக்க. இதுல குறைந்த உணவு மயில் பெறுமானம் என்ற இது வராது அப்படியா? வெளிநாடுகள்ல இருந்து கொண்டு வர்றது. ஆஹ், வெளிநாட்டுல தூர இடத்துல இருந்து வர்றது வராது அப்படியா? அப்ப எது இதுல தூர இடத்துல இருந்து வருதுன்னு தந்திருக்கு. ஆமா, போதும், ஆஹ், அப்ப போதும் கோதுமை மாவா. மாவாண்ட கதை வரக்கூடாது. அண்ணா அவுட். சரி, அடுத்த கோதுமை மாவும் அவுட். சரியா? இதுல பாருங்க, ரெண்டு இது ரெண்டையும் ஒப்பிட்டு பாருங்க. சோறு, இடியப்பம். சரி, பருப்பு இஞ்சியம் இருக்கு, இஞ்சியம் இருக்கு, தேங்காய் பூச்சாம்பல் இஞ்சி இருக்கு, இஞ்சி மீன் இருக்கு. இப்ப பாருங்க, இதுல சோறு வந்தவங்க எந்த இடத்துல இருந்து? தேங்காய் சோறு, குருநாகல். இது இடியப்பம், அது குருநாகல். போலன்னாருவே ஆ, போலன்னாருவே குருநாகல் போலன்னாருவே போலன்னாருவே. ரைட். இப்ப இது மீன் எங்க இருந்து? நீர்வளம்பு கொள்ளு. நீர்வளம்பு அப்ப தேங்காய்ப்பு குருநாள் 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 குருநாகல். அப்ப சோறு. குருநாள் ஆ, அப்ப இங்க பாருங்க, அப்ப இது இவர் இருக்கிறதும் குருநாகல்ல, இவர் இருக்கிற குருநாகல், இதுவும் குருநாகல்ல. அப்ப உணவு எல்லாத்தையும் விட உணவு மயில் குறைவா இருக்கு. உணவு மயில் பெருமானம் கூட தெரிய வேணும். உணவு உற்பத்தி செய்த இடத்திலிருந்து நுகர்வோரை போய் அடைகிறதுக்கு உள்ள மயில் பெருமானம் எவ்வளவு தூரம் கொண்டு வந்து முந்தி வந்து இப்ப கிலோமீட்டர்ல நாங்க கதைக்கிறோம் தூரத்தை. ஆனா பழைய காலத்துல வந்து மயில்ல தான் இருந்தது. இப்ப உணவு எத்தனை மைல் தூரம் கொண்டு செல்லப்படுறதுன்றதை குறிக்கிறதான் உணவு மயில். சரியா? பழைய 10-ஆம் ஆண்டுக்காரர் வழியை பார்த்துக் கொள்ளுங்க. உணவு உற்பத்தி செய்யப்பட்ட இடத்திலிருந்து எவ்வளவு தூரத்துக்கு நுகர்வோருக்கு கொண்டு செல்லப்படும் என்றதான் உணவு மயில் பெருமாள். அவ்வளவுதான் அதுல இருக்கு. அப்ப இது குறுநாகல், இது குறுநாகல், இது இந்தியா. அவ்வளவு ஈஸி கேள்வி. இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இது இந்தியா, அப்ப பிரச்சனை இல்லை. இவரும் வெறும் இந்தியா தான். அடுத்தது இடியப்பம் அங்கே இருந்து, அரிசி மாங்க இருந்து, அடுத்தது குருநாள் புலன்னறுவை புலனறுவை. ரைட். புலன்னறுவை புலனறுவை. அப்ப இப்போ இவங்களை விட வாங்க, விட மீன் கறி எங்க இருந்து? மீன், நீர்கொழும்பு நீர்வளம், நீர்கொழும்பு நீர்வளம். அவ்வளவுதான் கதை. சரி, இப்ப சொல்லுங்க. அவங்களுடைய அணில் 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 தான் பேரு. அணில் ஏன் ஏன் சொல்லுங்க. அவன் இது ரெண்டுமே இங்க குறுநாகல் இருந்த இடத்துல இருந்தே எடுத்திருக்கிறார். அப்ப உணவு மயில் பெருமானம் குறைவா இருக்கு, சீரோவா தான் இருக்கு. சரி, அதுவும் வீட்டுல வச்சு உற்பத்தி செய்தால் வீட்லயே பயன்படுத்த தேங்காய் பூ, தேங்காய் மரம் தென்னை வீட்டுல நிக்குது, தென்னை வீட்டுல நிக்குது, வீட்லயே பாவிச்சாருன்னு சொன்னா உணவு மயில் பெருமானம் பூஜ்ஜியம். வீட்டுல ஏன்னா வயல் இருக்குதுன்னு சொன்னால் சோறு எடுத்தா உணவு மயில் பெருமானம் பூஜ்ஜியம். ஆகவே இது வெறும் தரம் வர மாட்டேன். இரண்டாவது தூரி, இது தூரம் எதோட ஒப்படைக்கல, குருநாள ஒப்படைக்கல, தூரம் குருநாள ஒப்படைக்கல, புலனருவ தூரம், உணவு மயில் பெருமானம் கூட விளங்கிட்டுதான். இது இது ஆக சிம்பிள். தந்த தரவுகளை நோட் பண்ணி போட்டு அப்படி அப்படியே போடுறோம். ஆகவே எத்தனையாவது விட வரப்போகுது? முதலாவது. முதலாவது முதலாவது. முதலாவது ஆயிடுச்சு, எல்லாரும் விளங்கிட்டுதா? ஓம் ரைட். ஓம் சார் அப்ப நீங்க இப்ப வடிவை அவதானிச்சு பாத்தீங்கன்னா இந்த 40 கேள்வியும் மிக ஆறுதலாக பார்த்துறாங்க. சரி, இனி நீங்கள் தான் ஒவ்வொரு பேப்பரா விளங்கப்படுத்த போறீங்க. எம்சிக்யூ கேள்வி 40 நான் இனி விளங்கப்படுத்த மாட்டேன், நீங்களாம் விளங்கப்படுத்த போறீங்க. நான் ரெண்டமா சொல்லுவேன். ரைட். அப்ப நீங்கள் கிளியரா சொல்லக்கூடிய மாதிரி இருக்கும். அப்ப இந்த 40 கேள்வியும் திருப்பி திருப்பி பார்த்து கொள்ளுங்க, நான் திருப்பி திருப்பி விடுவேன். சரியா? நேரடி கிளாஸ்லயும் விடுவேன், சூம்லயும் விடுவேன். இந்த 40 கேள்வியும் யாரும் மறக்க இயலாது.
சரியா, நீ ஸ்ட்ரக்சருக்கு போக போற. ரைட், மெர்சினி வாசிங்கோ. ஓசோன் படை வரி தாக்கம் ரைட், வெயிட் பூகோள வெயிட், ஓசோன் வெப்பமயம். இது இருக்கட்டும். கடைசி கிளாஸுக்கு நீங்க வேற இல்லை, ஏன் வேற இல்லை? மித்திரி ஏன? இல்ல சார், மெயின் ப்ராப்ளம் சார். இல்லை இல்லை, ஒரு ப்ராப்ளமும் இல்லை. ஒரு ப்ராப்ளமும் இல்லை. நீங்கள் இப்போ கிளாஸுக்கு வேலை கிளம்பினா எல்லாம் பேர். நெட் என்ன ப்ராப்ளம்? நானும் நெட்லாம் ஒரே இலங்கையிலாம் எல்லாம் இருக்கிறோம், பக்கத்து பக்கத்துலாம் இருக்கிறோம். காரணங்களை பின்னாடி எடுத்து விடக்கூடாது. யோசிச்சு யோசிச்சு சரியா, ஒழுங்கா வந்தீங்கன்னா ஒழுங்கா படிப்பீங்க, அதான் விஷயம். மாணவர்கிட்ட வரவுக்கும் அடைவுக்கும் இடையில நேரடி தொடர்பு இருக்குது, இதுக்கெல்லாம் ஆய்வு செய்திருக்காங்க. சரியா, ஒழுங்கா வார பிள்ளை ஒழுங்கா படிக்கும். வாசிங் ஓசோன் படை வரி தாக்கம் பூகோள வெப்பம் அதிகரித்தல் நெற்பொசைனையாக்கம் உயிர் செறிவடைதல் அமிலமலை உண்டாதல் ஆகியன சூழல் மாசடைவதன் சில நேரடி விளைவுகளாகும். உயிர் செறிவடைதல் என்பது யாது? படிச்சு. இப்ப உங்களுக்கு அவரே நிறைய விஷயம் தந்துருக்கு, அவ்வளவு நீ படிங்கன்னு சொல்ற. அப்ப சரியா, டக்குன்னு கொப்பில போட்டுக்கொள்ளுங்க. ஓசோன் படை வரிதாக்கம் என்றால் என்ன? ஓசோன் படை வரிதாக்கம் என்றால் என்ன? எல்லாரும் எழுத வேணும். சுட்டி ரெண்டு வீடியோ ஒன் பண்ணி காட்ட சொல்லுவேன். வீடியோ ஒன் பண்ண விட போறேன்னு ரைட். அடுத்தது, ஓசோன் படை வரிதாக்கத்தை ஏற்படுத்தும் கூறுகள். இரண்டாவது கேள்வி, ஓசோன் படை பரிதாக்கத்தை ஏற்படுத்தும் கூறுகள். ஓசோன் படை பரிதாக்கத்தை ஏற்படுத்தும் கூறுகள். ஓசோன் படை பரிதாக்கத்தை ஏற்படுத்தும் கூறுகள். சரி, அடுத்தது இதுக்கு சொல்லுங்க. அப்ப முடியும் இருக்க, ஓசோன் படை பரிதாக்கம் வந்தா எத்தனையாம் பக்கம் போகும்? இருநூத்தி பதினெட்டு. இருநூத்தி 18. இல்ல, உங்களுக்கு இப்ப ஸ்கிரீன்ல என்ன தெரியுது? ஸ்கிரீன்ல என்ன தெரியுது? பேப்பர் தெரியுதா? இல்ல சார், இல்ல. அவர் ஏதோ தெரியுது, K7 செக்யூரிட்டியா தான் தெரியுது. ஓம் சார், ஓம் அதான் சார். கேட்டு அதுதான் கேட்டு. சரி, சரி, இன்னொரு வாசிங்க. அப்போ ஓசோன் படை வருதா? இதே இது இப்போ பார்த்து சொல்றீங்க, எக்ஸாமுக்கு பார்க்காம சொல்ல வரும். அவ்வளோத்துக்கு கிளியர் வண்டி கொள்ளவர் முதல் நாள். ஓகே சரி, சொல்லுங்க. ஓசோன் படை வாரிதாக்க மாட்டா என்ன? ஓசோன் படை பரிதாக்கம் என்றால் என்ன? என்ன சொல்லுங்க, அதில் எடுக்கிற விஷயத்தை சொல்றதுக்கு தானே இருக்கு. என்ன செய்ய வேணா அப்புறம் அவ்வளவு பேரும் வீடியோ ஒன் பண்ண சொல்லுவேன். சரியா,
இல்லையா? போசன் கூட வருதாக உண்டா என்ன இல்லையா அதுல? சீனுசா ஆம் சார். ஓசோன் படை வருதாக்க வேண்டாம் என்ன? வளிமண்டலத்தில் உயரமான பகுதியில் ஒட்சிசன் மூலக்கூறு கலியுதா கதிர்களை உறிஞ்சி ஒட்சிசன் அணுக்களாக பிரிகை அடைந்து தோன்றும் நிலை. ஒட்சிசன் உயர் தாக்குதலுடையது. இந்த ஒட்சிசன் மூலக்கூறுகளுடன் இணைந்து ஓசோன் வாயுவை தோற்றுவிக்கும். இவ்வாறு தோன்றும் ஓசோன் மீண்டும் ஒட்சிசனாக மாறுவது இயற்கை சமநிலை ஆகும். அவ்வளவு தேவையில்லை. சரி, அப்ப உங்களுக்கு ஓசோன் படை வறிதாக்கம் என்றால் என்ன சொன்னால், அப்படி கேள்வி பெருசா வர குறைவு. சரியா? ரெண்டா என்ன என்றால், ஓசோன் படையில உங்களுக்கு விளங்குறதாமல்ல, ஓசோன் படையில துவாரங்கள் ஏற்படுதல். அப்ப அந்த ஓசோன் படையில துவாரங்களை ஏற்படுத்துறதுக்கு கூறுகள், ஒன்று சிஎஃப்சி, ஒன்று சிஎஃப்சி, ரெண்டாவது. சரி, அதை சொல்லுங்க அப்போ. நைட்ரிக் ஆக்சைடு. நைத்ரிக் ஆக்சைடு. அப்ப அந்த ரெண்டாவது கேள்விக்குரியவுடைய படிவ கவனிச்சு கொள்ளுங்க. ஒன்று சிஎஃப்சி, சிஎஃப்சி எழுதியிருக்கல. இப்ப ஸ்கிரீன் தெரியுது, அணில இருக்கும். ஓம் ஓம் சார். சார். ஓம் ஓம் சார். சார். ஓகே. அப்ப ஒன்று சிஎஃப்சி, எல்லாம் கேபிட்டலா போடும் தான். அதாவது சிஎஃப்சி என்ன என்ன? குளோரோ ஃப்ளோரோ கார்பன். வடிவ கவனிக்கணும், குளோரோ ஃப்ளோரோ கார்பன் சிஎஃப்சி ஓசோன் படை வரிதாக்கத்துல முக்கியமானவர். அடுத்தது நைத்ரிக் ஆக்சைடு. என்ன குறியீடு நைத்ரிக் ஆக்சைடு? என்னோ என்னோ என்ன? சரியா, நைத்ரிக் ஆக்சைடு. வேற என்ன கூறுகள் இருக்கு? இந்த ரெண்டும் தான் பிரதானமான கூறுகள். அடுத்தது, இது எப்படி சூழலுக்கு விடுவிக்கப்படும் தெரிஞ்சிருக்கோம். அப்ப இந்த சிஎஃப்சி வந்து சொல்லுங்க, அப்ப சிஎஃப்சி எப்படி விடுவிக்கப்படுது? குளிர்சாதன பெட்டி, வெரி குட். வளிப்பதன பெட்டி. ஃப்ரிட்ஜை கண்ணோட ஞாபகம், குளிர்சாதன பெட்டிகள். வேற ஏர் கண்டிஷன், ஏர் கண்டிஷன் ஏசியில இருந்து உருவாக வளிபதனம் ஆக்கிகள். அடுத்தது எல்லாம் நோட் பண்ணுங்க. ஏர் கண்டிஷன், அதாவது வளிபதனம் ஆக்கிகள், குளிரூட்டிகள். அடுத்தது த பெயின் ஸ்ப்ரே நறுமண. அடி. ஓ சொல்லுங்க. நறுமண மூட்டிகள் ஆகிய உபகரணங்கள் இருந்தோம். ரைட், நறுமண முடியாது. சென்ட் சென்ட் அடிக்கிறோம், சிறி கொண்டு வரும். அப்ப நறுமண மூட்டிகள். சரியா? அப்ப இதுகளில் இருந்தெல்லாம் என்ன சிஎஃப்சி விடுவிக்கப்படுது. அப்ப என்னோ அப்படி விடுவிக்கப்படுது என்னோ? இப்ப நான் விளங்கப்படுத்துற விஷயம் அடிக்கடி பாஸ்பவில வார விஷயம். என்னோ நைத்ரிக் ஆக்சைடு. ரைட், நீங்க அதை தேடுங்க. நீங்க வாயத்துல தேடுங்க, நான் நாளைக்கு அடுத்த எழுத மூலமா கேட்பேன். சரி, கதைச்சி பழகம் புத்தகத்துல எல்லாம் இருக்கு. ரைட், அடுத்தது பூகோள வெப்பம் அதிகரித்த. இந்த பூகோள வெப்பம் அதிகரிக்கிற என்ன வாயுக்களால் ஏற்படும் சொல்லுங்க. பூகோள வெப்பத்தை அதிகரிக்கிற வாயுக்கள் என்னென்ன? வெரி குட். சி சிஓ டூ. வெரி குட். மெதேன். வெரி குட். ஃபோர். அடுத்தது ரெண்டாவது மெதேன்னு சொல்றேன். சரி, அடுத்தது சிஎஃப்சி என்னென்ன ரோஜன்? சிஎஃப்சி சிஎஃப்சியும் சொல்லலாம், இங்க சிஎஃப்சியும் குளோரோ சொல்லலாம். ஃபுளோரோ கார்பன். அதுவும் சொல்லலாம் தான். ஓகே. வேற பச்சை இல்ல வாயுக்கள் அண்டி இருக்கு உங்களை புத்தகத்துல நிறைய இருக்கு. அதாவது ரெண்டும் வேற என்று யோசிக்கிறேன் இல்லையா? பூகோள வெப்பத்துக்கு காரணமான நிகழ்வு சொல்லுவோம் நாங்கள் பச்சை இல்ல இல்ல விளைவுன்னு சொல்லுவோம்.
உங்களோட புத்தகத்துல வடிவா போட்டிருக்கு, அந்த பாக்ஸ் ஒன்று இருக்குல்ல பாருங்க, பச்சை இல்ல வாயுக்கள் என்று இருக்கு, நீராவி வேற, ஓசோன் வேற இருக்குல்ல. இப்ப சொல்லுங்க அப்ப என்னென்ன இருக்குண்டு. வெரி குட். என்ன பாருங்க, அதே அகல் வரி நபர், அதே விஷயம் திருப்பி திருப்பி ஒருக்கா படிச்சா அதே விதை பொழுவி படிக்கும். இனி என்ன செய்ய வரும், இன்னும் சிஎஃப்சியை ஞாபகம் வச்சுக்கொள்ள வரும், டபுள் பிராக்கெட் போட்டு ரெண்டு இடத்துலயும் பேர். ஓசோன் படைக்கும் பிரதான பிரச்சனையான ஆக்கள், அடுத்தது இந்த பூகோள வெப்பமடலுக்கும் பிரச்சனையான ஆக்கள். சரியா, ரைட், இப்படித்தான், இதைத்தான் நீங்க படிக்கணும். அப்போ கவனிங்க, ஸ்ட்ரக்சர்ல முதலாவது கேள்வி, ஸ்ட்ரக்சர்ல முதலாவது கேள்வி எதுக்குல வருமென்று சொன்னால், தரம் 11ல 15வது பாடத்துல தான் பெறப்போகுது. எல்லாரும் அதுல கிளியரா இருங்க. என்னவா ஸ்ட்ரக்சர்ல, அதாவது விஞ்ஞான வினா பத்திரத்துல 12ல அமைப்பு கட்டுரை வினாக்கள்ல முதலாவது வினா பூரணமாக எதுல வருமென்று சொன்னால், தரம் 11ஆம் ஆண்டுல 15வது பாடத்தில் இருந்தால் வரும். 15ஆம் பாடம், 15 புள்ளிகள், அதுக்கு 200க்கு 15 புள்ளி. அப்ப அந்த பாடத்துக்கு நல்லா கிளியர் பண்ணினா சிம்பிளா மார்க்ஸ் எடுக்க. ஆனால் நாங்கள் திருத்த போய்ல வார பிரச்சனை என்னென்றால், இதுல பலர் கணக்கப்படி செய்கிறேன், என்ன கடைசி பாடம் தானே படிக்கிறேன் படிப்புகிறேன் ரெண்டு நடக்கிறேன். ஆனால் அந்த பாடத்தை பொறுத்தவரை மிக இலகு, அது எங்களை சூழல் தொடர்பான விழிப்புணர்வு எங்களை ஏற்படுத்துறதுக்காக அந்த பாடம் உட்புகுத்தப்பட்ட பாடம். இந்த நாங்கள் படிக்கிற காலத்தில் இதெல்லாம் இல்லை, சரி, எந்த ஐடியாவே இல்லை. சரி, அப்போ அடுத்தது, இந்த நெட் போசணி ஆக்கத்துக்கு காரணமான ஆக்கம் யார் யார்? நெட் போசணி ஆக்கத்துக்கு காரணமான, வெரி குட், ஒன்று, இன்னோ த்ரீ மைனஸ், அடுத்தது த்ரீ மைனஸ் மறக்க கூடாது. அப்ப நெட் போசணி ஆகிறதுக்கு காரணமா, இதை அப்படியே ஸ்கிரீன் ஷாட் எடுத்தா திருப்பி கொண்டே விட்டு வடிவா எழுதலாம். இப்ப எழுத புரியதை எழுதி கொண்டு போவோம். ஒன்று, இன்னோ த்ரீ மைனஸ், இன்னோ த்ரீ மைனஸ், அடுத்தது பிஓஓ த்ரீ மைனஸ். அடிக்கடி வரும் இந்த கேள்விகள், நான் கேட்பேன் பரிட்சை தினகத்திலையும் வரும், பிஓஓ த்ரீ மைனஸ் பாருங்க, மிகவும் ஆறுதலாக தான் போய் கொண்டிருக்கு. சாரி, நீங்க பார்த்து கொண்டிருக்கீங்க சரியா, நான் எழுதினது பிஓ த்ரீ வேற மாதிரி. இல்ல இல்ல கோப்பில இல்லையா? என்ன வரும், பிஓ ஃபோர், பிஓ ஃபோர் தான் வரும். பிஓ ஃபோர் த்ரீ மைனஸ், இந்த ரெண்டு பேரும் தான் முக்கியமான ஆக்கள். நெட் போசணி ஆக்கள், நெட் போசணி ஆக்க என்ன, நெட் போசணி ஆக்கத்தில் என்ன பிரச்சனை? நெட் போசணி ஆக்கத்தால் என்ன பிரச்சனை? நீர் மாசறை ஓ, வெரி குட், நீர் மாசடைதல். அதாவது என்ன, நாங்கள் விவசாயத்துக்கு பயன்படுத்தப்படுற அசேதன வளமாக்கிகள் நீர்நிலைகளுக்குல போய் அப்படியே அந்த நீர்நிலைகள் எல்லாம் வந்து பச்சை கம்பளம் விரிச்ச மாதிரி இருக்கு. அதில் அப்படியே அல்கா மேலதுன்னு சொல்றது, அல்கல் ப்ளூமிங், அப்படியே பச்சையா இருக்கும். அந்த ஆரிய குளம் எல்லாம் போய்க்கல முந்தி இப்போ கொஞ்சம் சுத்தப்படுத்திட்டு முந்தி பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே தனி பச்சையா இருக்கும். கிட்ட போகவே துர்நாற்றம் வீசும், அதுல இருக்கிற அந்த நீர் வாழ்வு அங்கிகள் எல்லாம், அதாவது மீன் மீனோ அதுல தவளை எல்லாம் இருந்தால் அதெல்லாம் செத்து மிதக்கும். ஏன்னா இப்படியெல்லாம் இருக்கிறதான் அந்த நட்போசணி ஆக்கம். பேர்ல நல்ல நட்போசணி ஆக்கம் இருக்குது, பேரை கேட்டோன்னே நல்லது மாதிரி இருக்கு, ஆனா பிரச்சனை. சரியா, அடுத்தது உயிர் செறிவடைதல். உயிர் செறிவடைதல் இப்ப இதுல சொன்ன விஷயம் எல்லாமே பிரச்சனை, சூழல் மாசடைகிறது தான் எல்லாம். உயிர் செறிவடைதல் என்றால் என்ன, அதான் உங்களால் கேள்வி.
ஒவ்வொரு விட என்ன சொல்லுங்க, இதெல்லாம் அடிக்கடி வச்சு பாடமா இருக்கு சொல்லுங்க. அப்போ ஒரு ஒரு போசனை போஷனை மட்டத்தில் மட்டத்திலிருந்து சித்த போசனை மட்டத்தில் போது நச்சுத்தன்மை கொண்ட ரசாயன சரிவடைதல். வெரி குட். அப்போ திருப்பி கவனித்து கொள்ளுங்க, கட்டிக்காரி ஒரு போசனை மட்டத்திலிருந்து நிரோஜனம் சொன்னவர். ஒரு போசனை மட்டத்தில் நான் எல்லாம் அலர்ட்டா இருக்கேன்னா, ஒரு போசனை மட்டத்திலிருந்து அடுத்த போசனை மட்டத்துக்கு செல்லும் போது, ஒரு போசனை மட்டத்திலிருந்து அடுத்த போசனை மட்டத்திற்கு செல்லும் போது. லிவின்சன் சொல்லுங்க, ஒரு போசனை மட்டத்திலிருந்து அடுத்த போசனை மட்டத்தில் செல்லும் போது. நச்சுத்தன்மை கொண்ட ரசாயன மாசுக்கள் செறிவடைதல் செறிவடைதல். ஒரு போசனை மட்டத்திலிருந்து அடுத்த போசனை மட்டத்துக்கு செல்லும் போது நச்சுத்தன்மையான இரசாயன பதார்த்தங்கள் என்ன செறிவடைதல், அடி உணவு சங்கிலியின் வழியே செறிவடைதல், உயிர் செறிவடைதல் எனப்படும். சரியா, அவ்வளவுதான் விஷயம். அப்ப முதலாவது ஸ்ட்ரக்சர் புரியப்பட்ட வந்துட்டு, அடுத்த அடுத்த கேள்விக்கு இப்ப போறோம். அடுத்த விஷயத்த கவனிச்சு போடும். அமில மலை, ரைட். அப்ப அமில மலையை உண்டாக்குறது என்ன, ரெண்டு பேரா முக்கியமான யாரு யாரு? ஒன்று SO2 கந்தகவியல் இன்னொரு அடிப்படை, அடுத்தது NO2. SO2 NO2, இந்த SO2 எப்படி சூழலுக்கு விடுவிக்கப்படும் என்று கேட்டா, SO2 எப்படி சூழலுக்கு விடுவிக்கப்படும்? நர்சரி பிளேட். செயல்களில் எரிமலை வடி வெரி குட். எரிமலை வெடிப்பு இயற்கையான நிகழ்வு, எரிமலை வெடிப்பு. வேற பிளாஸ்டிக் பொருட்கள் தானம் அடைய அதான் வெடிமருந்து தான் காணும், என்ன வெடிமருந்து மறக்கக்கூடாது. கந்தகம் எல்லாம் வெடிமருந்துல இருக்கு, வெடிமருந்து தான் காணும். அப்ப நைதரசனீர் ஆக்சைடு எப்படி விடுவிக்கப்படுது? மின்னல் மின்னல் மூலம், இயற்கையான நிகழ்வு வந்து மின்னல். ஓகே, மீண்டும் சந்திப்போம். பின்னேரம் எல்லாம் கொப்பி எல்லாம் சூங்கொப்பியும் கொண்டு வாங்க. பின்னேரம் பின்னேரம் வரைக்கும் சூங்கொப்பி கொண்டு வர. மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ சார், தேங்க் தேங்க்யூ யூ சார், சார். ஓகே, வெல்கம் தேங்க்யூ சார், சார், தேங்க்யூ வெல்கம் இல்லையா, சார், படிச்சு கொண்டு வாங்க.